ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அம்மூஸ் கிச்சனில் பருப்பு ஊடகம் நம்ம வீட்டிலே இந்த வெயில் காலங்களே எப்படி போட்டு வச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நாம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ்ன்னு பார்த்துக்கலாம் துவரம் பருப்பு ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கிறேன் கொள்ளு பருப்பு ஒரு கால் கிலோ அளவு நல்லா செம பங்கு எடுத்து நல்லா தண்ணியில் ஆறு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம ஒன்றுக்கு ரெண்டா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குரக்குரன்னு எடு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம பருப்பு வடகம் நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது வாயில் கடுப்ப கடிப்படும்படி இந்த பருப்பு பருப்பெல்லாம் இருக்கணும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ரெண்டையும் போட்டோடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு நல்லா எல்லாத்திலையும் இது பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதை இப்போ அடுத்து தான் நம்ம சின்ன வெங்காயம் இப்போ பருப்பு வந்து அரை கிலோ எடுத்துருக்கோன்னா நான்கு கிராம் நானூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடகம் இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் சேர்த்தோடனே நல்ல கைகள்னால வெங்காயத்தை நல்லா மசிச்சு விடுங்க இப்படி நம்ம பிசையும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கி நமக்கு வடக நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம ஒரு மூணு கொத்து கருகுப்பிள்ளையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வடகத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கணும்னு பாருங்கள் தண்ணி ஊற்றாமே அரைச்சிருக்கிறேன் பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நம்ம ஒரு பிளேட்டோ துணியோ அல்லதுன்னா க கவரில் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் கவர் இருந்தால் நல்லா பெஸ்ட்டு அதுவும் போட்டுக்கலாம் சீக்கிரம் காஞ்சிரும் நான் இப்போ பிளேட்டில் தான் போடுறேன் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாலே போதும் நமக்கு நல்லா காஞ்சிரும் அளவுக்கு நீங்கள் கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி நம்ம எடுத்து வச்சோம்னா உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நமக்கு சீக்கிரமாக காஞ்சு நம்ம திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒட்டி ஒட்டி வச்சு காய வைக்கக்கூடாது இப்போ நம்ம பிளேட்டில் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பிளேட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு இதை நம்ம வெயிலில் ரெண்டு நாளைக்கு காய வச்சு நம்ம வடகம் நல்லா காய்ச்சோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வடகம் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் எப்படி காஞ்சிடுச்சின்னு பாருங்கள் இப்போ நம்ம காண்டி உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் வடகம் எப்படி இருக்கும்னு என்ன காஞ்சிருச்சு என்ன காய்கிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்ன காஞ்சோனே மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த வடகத்தை நம்ம இதில் போட்டலாம் இப்போ நமக்கு வடகம் வந்து பொண்ணு நிறமாக வர்ற வரைக்கும் வறுத்தா போது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது எண்ணெயில் ரொம்ப ஸ்பீடாக நம்ம வச்சுருந்தோம்னா இருந்தோம்னா சீக்கிரம் போட்டவுடனே கருகிரும் அதுக்காக தான் எண்ணெய் காயிற வரைக்கும் கை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்கன்னு சொன்னது இந்த மாதிரி பொண்ணு நிறமாக நமக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதை இப்போ நமக்கு சுவையான பருப்பு வடகம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க